Hi friends, this is Rashid from Touring Fantasy. Welcome to my channel. Actually, நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து 20 டேஸ் பிஃபோர் வந்து நான் ஒரு கொடைக்கானல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் நான். அதுக்கு எனக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ் அண்ட் இப்போ அது வந்து அரௌண்ட் 3.5K மேலே போய்கிட்டு இருக்கு வியூஸ் அண்ட் வாட்ச் அவர்ஸும் நான் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருந்துச்சு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் தட் சப்போர்ட். அண்ட் இந்த வீடியோ வந்து எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னாக்கா, நம்ம ஃபாரினர்ஸ் ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ ஆஃப்டர் த லாக்டவுன் வந்து நம்ம வந்து அப்ராடுக்கு ஒர்க்குக்கு போகிறவங்களா இருந்தாலும் சரி, டூரிஸ்ட்டாக போகிறவங்களா இருந்தாலும் சரி, நான் வந்து கல்ஃப் பற்றி மட்டும் தான் சொல்கிறேன். கல்ஃப் கண்ட்ரி பற்றி மட்டும் என்னென்ன ரூல்ஸ் தே ஆர் ஹேண்ட்லிங், அப்புறம் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் வழியாக அவங்க வந்து நம்மளை வந்து அங்கே அலோவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறேன். பிகாஸ் நான் வந்து இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒமானுக்கு வந்தேன் நான். ஸோ என்னென்ன கொரோனா ரிலேட்டடாக என்னென்ன டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் கேட்குறாங்க, அண்ட் நம்ம ஒன்ஸ் நம்ம வந்து அப்ராட் ரீச் பண்ணோடனே நம்மளுக்கு இங்கே என்னென்ன மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ வீடியோ லாஸ்ட் முடிய பாருங்கள். இன்கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆகலை ஓகே, பட் நீங்கள் மேபி நம்ம உங்கள் ஃபேமிலியில் எல்லா இடத்துலையுமே வந்து அப்ராடில் இருக்கவங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபேமிலியில் ஒருத்தராது இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த வீடியோ யூஸ் ஆகும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அண்ட் வீடியோவை கடைசி முடிய பாருங்கள். சுச்சுவேஷனால் எல்லாருமே பயங்கர கன்ஃபியூஷனில் இருக்கிறோம். ஒன்றுமே இல்லைங்க, கேஷுவலாக உங்களுக்கு உங்களோட டிக்கெட்ஸ் அதாவது டிக்கெட்ஸ் இல்லை டிக்கெட்ஸ் வந்தோடனே உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் விசாவோ விசிட் விசாவோ வந்தோடனே நீங்கள் நார்மலாக டிக்கெட்ஸ் எடுங்க. டிக்கெட்ஸ் எடுத்து உங்களோட ட்ராவலிங் டேட்டுக்கு 3 டேஸ் பிஃபோர் 2 டேஸ் பிஃபோர் வந்து நீங்கள் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற ரிசல்ட் வந்து நமக்கு வந்து 96 hours அதாவது 4 டேஸ் வந்து வேலிடிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நான் வந்து எங்கே எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்த்தி ஸ்கேனில் எடுத்தேன். அவங்க வந்து இந்தியன் கவுன்சிலால் அப்ரூவ் பண்ணது, ரெகக்னைஸ்டாக உள்ளது. ஸோ நீங்கள் வந்து ஈவன் கவர்மெண்ட்டில் கூட பண்ணுறாங்க, பட் ஆனால் என்ன சார்ஜ் பண்ணுறாங்க, என்ன காஸ்ட் இல்லை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் ஆர்த்தி ஸ்கேனில் வந்து 2500 அவங்க வந்து எனக்கு சார்ஜ் பண்ணாங்க. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்கா, கிளம்புற டேட்டுக்கு 2 டேஸ் பிஃபோர் வந்து நான் என்னோடய டெஸ்டிங் கொண்டு போய் கொடுத்தேன். டெஸ்டிங் கொடுக்கும்போது அவங்க என்னெல்லாம் கேட்பாங்கன்னா, வேறு ஒன்றுமே இல்லை, பாஸ்போர்ட் காப்பி அண்ட் ஆதார் கார்டு, உங்களோட ஆதார் கார்டு, இது ரெண்டு மட்டும் நீங்கள் கொண்டு போனாலே போதும். மோஸ்ட்லி வந்து நீங்கள் ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும், ஃபோட்டோ காப்பிலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு உங்களோட மொபைல்லையோ இதுலையோ கூட நீங்கள் காமிங்க, அவங்க பார்த்து ஜஸ்ட் டீட்டெயில் தான் இது பண்ணுவாங்க. அவங்க காப்பி எதுவும் கேட்க மாட்டாங்க, தேவையில்லாம் பேப்பரை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதிங்க. நீங்கள் கொண்டு போய் காமிங்க, அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க, 2500 சார்ஜ் பண்ணிடுவாங்க. டெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்துடலாம். அட் த நெக்ஸ்ட் அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரிசல்ட் வந்து மெயில் பண்ணிடுவாங்க. ஸோ அதுலேயே வந்து நமக்கு நம்ம ஃபிட்டாக இல்லை அன்ஃபிட்டாக தெரிஞ்சிடும், அதாவது கொரோனா பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். அதிலேயே பார்த்தீங்க அப்படின்னா டிடெக்டட் நான் டிடெக்டட்னு வரும், அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட் வரக்கூடிய மெயிலில் வந்து டிடெக்டட் நான் டிடெக்டட் அப்படின்னு வரும். நான் அந்த இது எல்லாமே நான் உங்களுக்கு இது பண்ணுறேன். நான் டிடெக்டட் நான் டிடெக்டட், நான் டிடெக்டட்னா ஓகே கொரோனா நெகட்டிவ், மெயிலில் வரும்போது அப்படி தான் வரும். அப்புறம் நம்ம செகண்ட் டே போய் நம்ம நேராக போய் நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். கலெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதில் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி, பாசிட்டிவ்ங்கும்போது கோவிட் பாசிட்டிவ் நமக்கு இருக்குது, நெகட்டிவ்ங்கும்போது நமக்கு இல்லை, அவ்வளோதான். ஓகே இதுதான் வந்து இங்கே நீங்கள் பண்ண வேண்டிய. ஒன்ஸ் நமக்கு இங்கே லோக்கலில் வந்து நம்ம கோவிட் டெஸ்ட் வந்து நமக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நம்ம ஒமானோட வெப்சைட் ஒன்று இருக்குது, கோவிடுக்காக செப்பரேட்டாக உள்ள வெப்சைட் ஒன்று இருக்குது, அதோடய லிங்க்கும் நான் கீழே தரேன் நான். அதில் உள்ளே போய் நம்ம வந்து நம்ம உள்ளே என்ட்ரு ஆக போகிறோங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும். அண்ட் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் உள்ள ஒமானுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வந்து 25 riyal நம்ம வந்து அவங்களுக்கு பே பண்ண வேண்டியது இருக்கும். எதுக்காகனா அவங்கள்ட்ட போய் அங்கே உள்ள டெஸ்ட் எடுக்கிறதுக்கு, அதாவது ஒமானுக்குள்ளே என்ட்ரு ஆனோடனே ஒமானில் வந்து அவங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க கோவிடுக்காக, அவங்களுக்கு வந்து நம்ம 25 riyal. நீங்கள் வந்து உங்கள் கையிலையும் சேஞ்ச் ஒமான் ரியாலாக சேஞ்ச் பண்ணி கொண்டு போகணும்னா கொண்டு போகலாம், இல்லை நீங்கள் இங்கே ஆன்லைன்லேயே வந்து நான் ஃபர்ஸ்ட் டே வந்து
பே பண்ணிட்டீங்கனாலும் ஓகே தான். என்ன கேட்டால் நீங்கள் ஃபர்ஸ்டே பே பண்ணுறது பெட்டர், நீங்கள் இங்கேயே வந்து மேக் பேமெண்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியாது, ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண தெரியாது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கையில் ஓமான் ரியாலாக சேஞ்ச் பண்ணி நீங்கள் கொண்டு போங்க, கொண்டு போயிட்டு அங்கே போய் மாற்றிக்கலாம். இது அப்புறம் நீங்கள் எல்லாமே வரி, நீங்கள் எப்போ கிளம்புறனாலும் கிளம்பிக்கலாம். இல்லை ஓகே. இ பாஸ் நம்ம கேரளாக்கு இ பாஸ் வந்து நார்மலாக இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம போட்டு அப்ளை பண்ணி அவங்க கொடுத்தா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ அப்படி இல்லை. இ பாஸ் வந்து நீங்கள் நார்மலாக, நான் வந்து கேரளா ஏர்போர்ட், நான் வந்து திருநெல்வேலிங்கிறனால வந்து நான் ட்ரிவாண்ட்ரம் போகணும். ஸோ இ பாஸ் வந்து நம்ம எத்தனை பேர் வேணாலும் எடுத்துக்கலாம், நம்ம 4 பேர் தான் 3 பேர் தான் அந்த மாதிரி கிடையாது. நீங்கள் எத்தனை பேர் போனாலும் அவங்க எல்லாரோட டீட்டெயில்ஸை நம்ம அப்டேட் பண்ணிவிட்டு நம்ம தாராளமாக போய்க்கலாம். தென் நீங்கள் நம்மளோட லோக்கல் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறீங்க, அதாவது உங்களுக்கு பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட், நீங்கள் எந்த ஏர்போர்ட்லேருந்து டிக்கெட் போட்டிருக்கீங்களோ அங்கே என்ட்ரு ஆகிறோம். ஸோ அங்கேருந்து நம்ம போர்டிங் செக்ஷன் போகும்போது அவங்க ஆஸ் யூஷுவல் நம்மகிட்ட எப்பவும் கேட்குற மாதிரி டிக்கெட், பாஸ்போர்ட், விசா காப்பி இதெல்லாமே கேட்பாங்க. அதோடு சேர்த்து இப்போ கோவிட் சர்டிஃபிகேட்டும் கேட்பாங்க. இப்போ நான் எப்படி இந்த ஆர்டி ஸ்கேனில் எடுத்தனோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் ஏரியாவில் எடுத்த அந்த ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். அண்ட் தென் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, நம்மளோட அதெல்லாம் பக்காவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட லக்கேஜ், பேகேஜ் எல்லாமே வெயிட் செக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட இமிக்ரேஷன் செக்ஷனுக்கு நீங்கள் போயிடலாம். இமிக்ரேஷன் செக்ஷன் போனதுக்கப்புறம் நமக்கு ஒன்றும் இல்லை, அங்கே நார்மலாக அதுக்கப்புறம் எல்லாமே ஃபார்மல் தான். ஒன்ஸ் உங்கள் ஃப்ளைட்டுக்கான கேட் ஓப்பன் ஆகவும் அங்கே உள்ள சில பேர் வந்து நம்மளோட கோவிடோட சர்டிஃபிகேட்டை செக் பண்ணுவாங்க. ஸோ அப்போது நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து காமிக்கிற மாதிரி இருக்கும், அதில் பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க, அகைன் ஃபைனல் செக் மாதிரி பண்ணுவாங்க. தென் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களோட ஃப்ளைட்டில் வந்து உங்களோட சீட்டில் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். தென் முன்ன மாதிரி இப்போ வந்து 3 சீட்ஸுக்கு 2 பேசஞ்சர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. நான் போன ஃப்ளைட்டில் வந்து, நான் போனது வந்து சலாம் ஏர்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளைட்டில் போனேன் நான். ஃபுல்லாக தான் இருந்துச்சு, யாருமே அப்படிலாம் ஒன்றும் இல்லையா, ஒருத்தர் அவர் மேலே சாஞ்சி அப்படிலாம் தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. மாஸ்க் ஃப்ளைட்லேயும் ஃபுல்லாக மாஸ்க் யூஸ் பண்ண சொல்லுவாங்க, நீங்கள் மாஸ்க் யூஸ் பண்ணுங்கள். தென் உங்களோட டெஸ்டினேஷன் ஏர்போர்ட் வந்து நீங்கள் ரீச் ஆனதும் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் டேரெக்டாக கோவிடோட செக்ஷன் தான் போகிற மாதிரி இருக்கும், கோவிட்ல போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஆன்லைனில் ஆல்ரெடி நீங்கள் ஊர்லேருந்து கிளம்போதே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட அந்த பில் இருக்கும், நீங்கள் அந்த பில்லை யூஸ் பண்ணி நீங்கள் டேரெக்டாக அந்த என்ட்ரி செக்ஷன் போயிடலாம். இன்கேஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போயிட்டு அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி 25 ரியால் கொண்டு வந்திருப்பீங்க. ஸோ அந்த 25 ரியால் கொடுத்தாலும் சரி, இல்லை மணி எக்ஸ்சேஞ்ச் அங்கே பக்கத்துலேயே இருக்குது, நீங்கள் மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி அவங்கள்ட்ட பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்களுக்கு ஒரு பில் கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் என்ட்ரி செக்ஷன் போகிற மாதிரி இருக்கும். என்ட்ரி செக்ஷனில் வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே போகிறீங்க, என்ன பர்பஸ்க்காக போகிறீங்க, இங்கே லோக்கல் நம்பர், லோக்கல் காண்டாக்ட் நம்பர் அந்த மாதிரி எல்லாமே உங்கள்கிட்ட கேட்பாங்க. நீங்கள் அது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு இடம் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே போய் கோவிட் டெஸ்ட் எடுக்கணும். கோவிட் டெஸ்ட் எடுக்கும்போது அங்கேயும் உங்கள்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கேட்பாங்க. நீங்கள் அதை எல்லாம் பாஸ்போர்ட் இது எல்லாமே கொடுத்துட்டு கோவிட் டெஸ்ட், நம்ம ஊரில் வந்து மூக்கில் மட்டும்தான் எடுத்தாங்க, பட் ஆனால் இங்கே வந்து மூக்கிலையும் எடுத்தாங்க, வாயிலையும் எடுத்தாங்க. அது சில பேர் வந்து கொஞ்சம் லைட்டாக எடுக்கிறாங்க, சில பேர் வந்து நல்லா டீப்பாக அந்த ஸ்டிக்கை வந்து உள்ள இது பண்ணுறாங்க, இன்சர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இதாக இருந்துக்கோங்க. எடுத்துட்டு தென் ஒன்றும் இல்லை, திக் பக்கத்துலேயே வந்து செக்ஷன் இருப்பாங்க, அவங்களோட ஹெட்டு வந்து உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி கையில் ஒன்று மாட்டி விட்ருவாங்க. எனக்கு ஆக்சுவலாக மாட்டி விட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் இப்போ வந்து ஊர்லேருந்து வந்து குவாரண்டைனில் இருக்கிறேன். எனக்கு ஒமானில் அவங்க கொடுத்த ஆப்ஷன் சொல்லி பார்த்தோன்னா 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க. ரெண்டுமே வந்து என்னென்னா வந்து 7 டேஸ் 14 டேஸ். இஃப் நீங்கள் வந்து 7 டேஸை ஃபிக்ஸ் பண்ணீங்க, 7 டேஸில் நீங்கள் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் மீட் பண்ணி கொரோனா டெஸ்ட் எடுக்கணும் எடுத்துக்கலாம், இல்லை அப்படின்னா 14 டேஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த டிவைஸ் வந்து கையில் இருந்துச்சு அப்படின்னா வந்து இது வந்து நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்காக, இன்கேஸ் நான் ஒரு லொக்கேஷனில் ஸ்பெசிஃபிக் லொக்கேஷனில் போய் நான் செட் ஆனதும் அதுக்கப்புறம் நான் அங்கேயும் மூவ் ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னா வந்து ஒமான் ரியாலுக்கு எனக்கு வந்து ஐ திங்க் 200 ரியால் வந்து ஃபைன். அண்ட் அட் த சேம் டைம் நான் இதை வந்து ஓப்பன் பண்ணவோ இதை வந்து பிரேக் பண்ணவோ ட்ரை பண்ணியிருந்தேன், அதாவது நான் கொண்டு அது வந்து எப்போ தெரியும் அப்படின்னா வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் டெஸ்ட் எடுக்க போகும்போது தெரியும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து அவங்க 100 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்களாமா, இன்கேஸ் நான் இதை வந்து கட் பண்ணவோ எதுக்கோ ட்ரை பண்ணியிருந்தேன் அப்படின்னா வந்து 100 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்களாமா, அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியல. நானும் பிரேக் பண்ணலை, நான் 100 ரியால் வந்து பெரிய அமௌண்ட்டு, ஸோ நான் அதுக்கு வந்து ட்ரை பண்ணல. அண்டு இது வந்து ட்ராக்கிங், இது உங்களுக்கு பார்த்தா தெரியும், QR கோடோடு இருக்குது, நமக்கு ட்ராக் பண்ணிகிட்ருப்பது தான் சொல்லி சொன்னாங்க அவங்க. தென் நம்ம ஊருக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம், என்ட்ரு ஆகிட்டு அதான் அவங்க எனக்கு 2 ஆப்ஷன் கொடுத்தாங்க, ஒன்று வந்து 7 டேஸ் அண்ட் அனதர் ஒன்று வந்து 14 டேஸ். பட் அவங்க சொன்னது வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து 14 டேஸ் ப்ரிஃபர் பண்ணுங்கள், ஏன்னா இன்கேஸ் உங்களுக்கு நீங்கள் நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து நம்ம ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், ஃப்ளைட்டில் நிறைய பேர் கூட ட்ராவல் பண்ணி வந்திருப்போம், சில பேருக்கு ஒருவேளை அதுக்கப்புறம் கொரோனா இருந்தோ நமக்கு எதுவும் அஃபெக்ட் ஆயிருந்தால் கூட, நமக்கு பாசிட்டிவ் இருந்தால் கூட 7 டேஸுங்கும்போது நம்ம போகும்போது அது வந்து நமக்கு ஒரு கன்ஃபார்மாக அங்கே பாசிட்டிவ் வந்துடக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து 14 டேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கிறேன். பட் ஆனால் இன்னும் எனக்கு இப்போ வந்து நான் 2 டேஸ் தான் ஆச்சு, இன்னும் 7 டேஸில் போகிறேன்னா 14 டேஸில் போகிறேன்னு சொல்லி தெரியல. பட் நான் எங்கேயுமே வெளியே போகலை, ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்கிறேன். இந்த
அது என்னது நம்ம பிக்பாஸில் கொடுத்த மாதிரி அந்த மைக்கு கிட்ட கொடுத்த மாதிரி இதை கையில் மாட்டி விட்டதுனால எங்கேயும் போக முடியல, ரூம்குள்ளே தான் இருக்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இது நார்மல் மேட்டர் தான், நீங்கள் வந்துட்டு குவாரண்டைன் இருக்கிற மாதிரி இருக்கும். அது எனக்குன்னு இல்லை, மோஸ்ட்லி எந்த விசாவாக இருந்தாலும் அவங்க வந்து குவாரண்டைன் பண்ணுறாங்க, கன்ஃபார்ம் குவாரண்டைன் இருந்தால் ஆகணும். 7 டேஸ் 14 டேஸ் அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். தென் 14 டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை டாக்டர்கிட்ட போயிட்டு அவங்க ஒரு டெஸ்ட் எடுப்பாங்க. டெஸ்ட் எடுத்து அது வந்து ஓகே நெகட்டிவ் அப்படின்னா வந்து அவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அதனால் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக சொன்னது எல்லாமே கன்ஃபார்மாக ஒமானில் என்ன நடந்துட்டுருக்கு, ஒமானுக்கு ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன நடந்துட்டுருக்குங்கிற டீட்டெயில் தான் நான் இதில் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பாசிட்டிவாக இருந்தால் நம்ம யோசிக்கலாம், உங்களுக்கு நெகட்டிவாக இருந்தால் வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் தாராளமாக டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்புற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். கன்ஃபார்மாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்லி தெரியல, பட் ஆனால் உங்களுக்கு உங்களோட சர்க்கிளில் இருக்கிற நிறைய பேருக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீடியோஸில் வந்து நிறைய பேக்ரவுண்ட் மியூசிக் நிறையா இருக்குது, உங்களோட வாய்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ வீடியோஸ் எல்லாமே எப்படி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த பழைய வீடியோ கொடுத்து அதே சப்போர்ட் கொடுங்க. ஸோ எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா வந்து ஒன்லி 18% ஆஃப் த பீப்புள்ஸ் தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. பேலன்ஸ் உள்ள பீப்புள்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணலை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, உங்களோட ரெஸ்பான்ஸ் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம் அண்ட் வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.